நாம தண்டிக்க நினைச்சோம்னு சொன்னா வானத்திலிருந்து படையை அனுப்புவோம், படைகளை அனுப்ப மாட்டோம். இன்கானத்து இல்லா சையத்தம் வாகிதா, ஒரு சத்தம் தான் முடிஞ்சுங்க. சத்தத்துக்கு அவ்வளவு வெயிட் இருக்கு. நம்மளை உலகத்தை அழிக்கிறதுக்கு சத்தம் தானே. கிராமத்தினால இறுதியில் அல்ல உலகத்தை அழிக்க போறான சூர் சூருங்கிறான, அது கூட என்ன அந்த சத்தம் தான். கடும் சத்தத்தை அந்த கடைசி காலத்தில் வாழக்கூடியவர்கள் அனுபவிக்க போறாங்க. சாலிஹ் நபி காலத்தில் வாழ்ந்தவங்க சத்தத்தை கேட்டு இறந்து போன மாதிரி முழு உலகமும் ஒரு சத்தத்தை ஒரு காலத்தில் அனுபவிக்க வேண்டி வரும். அந்த உலகம் அழியக்கூடிய நாள் அந்த கடும் சத்தத்தில் ஊதின சத்தத்தில் என்ன ஆகும் புரிஞ்சு வச்சுக்காது, அதிலே மூர்ச்சித்து அவ்வளவு பேர் விழுந்துருவோம். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. ரஜிபத்து அவர்களுக்கு கடுமையான சத்தம் தான் அவர்களுக்கு ஏற்பட்டது. வீடுகளிலேயே பிணமாய் போனார்கள், வீட்டிலேயே காலி, வெளியே வர முடியல, வீட்டிலேயே காலிங்கிறதுல இருந்து இது வந்து அநேகமா இரவுல வந்திருக்கணும். பகல்லன்னா தொழில்துறைக்கு போயிருப்பாங்க, வேலை வெட்டிக்கு போயிருப்பாங்க, இல்ல வீட்டிலேயே பணமானாங்க என்று சொல்லுவதில் இருந்து அநேகமா இது எங்க நடந்திருக்கனே எல்லாம் ஓய்வு எடுத்த பிறகு அங்கெல்லாம் இந்த ராத்திரி பகலா ராத்திரிய பகலாக்குற உலகம் இல்லையிலது. இந்த காலத்துல நைட் ஷிப்ட் டே ஷிப்ட் நீங்க போட்டிருப்பீங்க, லைட்டை போட்டுக்கிட்டு பகல ராத்திரி எல்லாம் பகல் மாதிரி நடமாடுவீங்க. அந்த காலத்துல 7 மணி ஆனா வீட்டுல அடைஞ்சிருவாங்க. அந்த வேற ஒண்ணு ஒரு லைட் இருக்காது, வெளிச்சம் இருக்காது, வெளியே வர முடியாது, அந்த மாதிரியான ஒரு நிலைமை. அப்ப வீட்டுக்குள்ள வச்சே புணமாக்குறதா இருந்தால் அநேகமா இது இரவுல நடந்திருக்கணும் நம்ம அனுமானிக்கலாம். வீட்டுக்குள்ள அவ்வளவு பேர் புணமானார்கள், தெருவுல யாரும் புணமாவல, வீட்டுக்குள்ள ஆகுறாங்கன்னா தூங்கும் போது ஒரு சத்தம் திட்டம் முடிஞ்ச ஆள்காலி. உடனே பார்த்த வல்ல அன்பும் சாலிஹ் நபி அவர்கள் அவர்களை விட்டு விலகி கொண்டார், ஒதுங்கிக் கொண்டார்கள். ஒக்கால ஒதுங்கிக்கிட்டு ஊரை பார்த்து சொல்றாங்க, அழிஞ்சு போன ஊரை பார்த்து சொல்றாங்க, யா கௌமி என் சமுதாயமே, லக்கது அபுலகத்துக்கும் ரிசால தரப்பி, என் இறைவனுடைய தூது செய்தியை நான் எடுத்து சொன்னேன், உன் அசகத்துலக்கும் உங்களுக்கு நன்மையை நாடினேன், உலாக்கின் லாத்து குய்போன நாசுகேன், நீங்கள் நன்மை சொல்லக்கூடியவர்களை விரும்ப மாட்டேன் என்று சொல்லிட்டீங்களே, நான் நல்லதுதானே சொன்னேன், என் சொல்ல கேட்காம போயிட்டு நாசமா போயிட்டீங்களே என்று சொல்லி இறந்தவர்களை நோக்கி நினைஞ்சிருக்கிறாங்க. சாலிஹ் நபி கூப்பிட்டு பேசியதாக இந்த 7வது அத்தியாயம் 73ல் இருந்து 79 வரைக்கும் இதை பார்க்கிறோம். இதுல ஒன்னு கவனிக்கணும், இதுல ஒன்னு ஒரு பாயிண்ட் இருக்கிறது. சில குர்ஆன் வசனங்கள்ல சில ஹதீஸுகள்ல இறந்து போனவர்களை கூப்பிடுற மாதிரி சில வாசகங்கள் வரும். உடனே என்ன பண்ணிருவாங்க தெரியுமா, அவங்கள மகான்லாம் உயிரோடு இருக்கிறாங்க, நம்ம சுரங்களுக்கு வழங்கும் பத்தையாத்துல ஓதுறோம், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாங்கிறோம். உடனே என்ன பண்றது பாத்தீங்களா, நம்ம நபியன்னு கூப்பிடுறோம்ல, சலாம் உண்டாகட்டுமாங்கன்னு சொல்றோம்ல, அப்படின்னா ரசூலுல்லா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, நம்ம சுரங்களுக்கு வழங்கும் இப்படின்னு ஒரு கிறுக்குத்தனம் பண்றாங்க பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் இதுல பதில் இருக்கு, அழிஞ்சு நாசமா பணமா போயிட்டாங்க, நீங்க நல்லடி யாரு யாரும் கிடையாது, ஒத்துணுமே அங்க போய்கிட்டு பேசுறா சாலிஹ் நபி, இந்த சமுதாயமே நல்லதுதானே சொன்னேன், கேட்க மாட்டேன்டா போயிட்டு நாசமா போயிட்டு யார பார்த்து பேசுறாரு, அப்ப இவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களப்ப இவங்கள்ட்ட தானே பேசிருக்காரு. சாலிஹ் நபி யார்கிட்ட பேசினாரு, மகா கெட்டவர்கள்ட்ட பேசுறாரு. எப்படி பேசுறாரு, நான் எவ்வளவோ நல்ல விஷயம் எல்லாம் சொன்ன கேட்க மாட்டேன்னு இந்த மாதிரி அழிஞ்சு போயிட்டீங்களே விளங்குவோம் அவனுக்கு, அழிஞ்சு போயிட்டீங்கன்னு அழிஞ்சு போனவன்ட்டு போய் சொல்றாரு. அப்ப அழிந்து போன பிறகு அந்த ஊரை பார்த்து சாலிஹ் நபி பேசியிருக்கிறார்கள் என்பதை 7வது அத்தியாயம் 79வது வசனத்தில் பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்ம அப்படி எடுத்துக்கிற கூடாது, இதெல்லாம் ஒரு படிப்பினை, அப்படி தனக்குள்ள ஒரு படிப்பினை உண்டாக்கிக் கொள்வதற்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அப்படிங்கறத விளங்கிக்கணும். இது ஒரு செட்டாச்சா. இதே மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்த அறிவுரை வந்து 11வது அத்தியாயத்தில் 68வது வசனத்தில் வருகிறது. அதுல என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு கேட்டா, அந்த அறிவுரைகள்ல வெவ்வேறு வார்த்தைகள் வரும், அந்த வார்த்தைகள்ல இருந்து சில விஷயங்கள் நம்ம கூடுதலா கிடைக்கும். அதுக்காக தான் சாலிஹா சமூக சமுதாயத்திற்கு அவர்களுடைய சகோதரர் சாலிஹை நாம் தூதராக அனுப்பினோம். கால யாக்கோம் மாலக்கும் எண்ணிலாகின் கைருஹு, அல்லாவை வணங்குங்கள், அவங்களுக்கு அல்லாஹ் தவிர வேற கடவுள் கிடையாது என்று சொன்னார்கள். அருளி அவன்தான் பூமியில் இருந்து உங்களை படைத்திருக்கிறான், தீகா அதுல நல்ல வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான், அவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடி சும்ம தூப்பு இலகி, பிறகு அவனிடத்துல நீங்கள் திருந்தி செல்லுங்கள், இன்ன ரப்பி கரீபுன் முஜீப், நீ என் இறைவன் வந்து பிரார்த்தனை ஏத்துக்கிறவனா இருக்கான், திருந்திக்கிறங்கப்பா பாவ மன்னிப்பு கேளுங்கப்பா, நடந்து நடந்து போயிட்டு போது இன்னையில இருந்தால் வாழ்க்கையை மாத்திக்கிறங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹாலு யா சாலிஹு கது குந்தபீனா மருஜுவன் கபல ஹாதா, இதுக்கு மதிப்பு மிக்கவராத்தான் நம்ம இடத்துல இருந்த இடத்துல இருந்து அப்படிதான் சொன்னாங்க. இது தன்ஹானா அந்நாபுதமா யாபுத ஆபாவுனா, எங்கள் முன்னோர்கள் வணங்கியதை வணங்குவதை விட்டும் தடுப்பதற்கு நீ வந்திருக்கிறீரா, அப்ப இதுல என்ன வழங்குது, அவங்க என்னத்தை வணங்குனாங்கன்னு வழங்குது, முன்னோர்கள் எதையெல்லாம் வணங்கினார்களோ அதுகளை எல்லாம் இவங்க வந்து கடவுள் நினைத்து வணங்கி இருக்கிறார்கள். இன்ன நாள் அபி செக்கும் இம்மா ததுவோ நாயிலை, நீ எதற்கு அழைக்கிறாயோ
அந்த கொள்கையிலே நாங்கள் சந்தேகத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்றும் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அவர் சொல்றாரு, யா கௌமி, என் சமுதாயமே, அரைத்து மின்குன்தோலா பையனத்தின் ரப்பி, நான் என் இறைவன் புறத்திலிருந்து ஒரு அற்புதத்தோடு வந்திருந்தால் நம்ப மாட்டேங்கிறீல, நம்ப வேணாம், நான் வெறும் வீசிட்டு வரலையே, நான் ஒரு அத்தாட்சியோடு வந்திருக்கிறேன், நான் என் இறைவன்புறத்திலிருந்து ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்து ஆத்தானி மின் ஒரு அகமத்தன், அவன் தனக்கு தனது அருளை எனக்கு வழங்கியிருக்கிற நேரத்தில் நான் அவனுக்கு மாறு செய்து விட்டால் எனக்கு யாருப்பா உதவி செய்யறது, நீ இதை விட சொல்றிய, அவன் எனக்கு ஒரு அற்புதத்தை தந்திருக்கிறான், நான் அல்ல எனக்கு ஒரு அருளை தந்திருக்கிறான், நான் அவனுக்கு மாறு செஞ்சா என்னை யாரு காப்பாத்துவா, அவனுக்கு பயந்துதான் நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யா கோமி, என் சமுதாயமே, ஹாதிஹி நாகத்துல்லாஹி லக்கும் ஆயா, இதோ அல்லாவுடைய ஒட்டகம் உங்களுக்கு அட்டாட்சியாக இருக்கிறது, அல்லாவின் பூமியிலே உண்பதற்கு அதை விட்டுவிடுங்கள், வலா தமுசுஹா பிசூயின், அதற்கு எந்த தீங்கும் இழைக்காதீர்கள், யாகுதற்கும் அலாபுன் கரீம், அப்படி அழித்தீர்களே ஆனால் உடனே சீக்கிரமே தண்டனை வந்துடும், அல்லாவுடைய தண்டனை லேட்டா தான் வரும், அவசரப்பட மாட்டான், இந்த இதுல கை வச்சீங்கன்னா கிட்டத்திலேயே உங்களுக்கு தண்டனை, கை வச்சு உடனே எழுந்திருவீங்க, அழிஞ்சு விடுவீர்கள், விரைவாகவே உங்களுக்கு தண்டனை வந்துவிடும் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு அறுத்து விட்டார்கள், அறுத்த உடனே பொக்கால சாலிகனுக்கு சொன்னார்கள், தமத்தவுஃபி தாரிக்கும் சலாசத் அய்யாம், மூன்று நாட்கள் உங்க வீட்டுகள்ல நீங்க சொகுசாயிருங்கப்பா, மூணு நாள் டைம் அறுத்துட்டீங்கல்ல, மூணாவது நாள் காலி, மூணு நாள் தான் உங்களுக்கு டைம், இறைவன் கொடுத்துக்க டைம்னு சொல்லி, இது அவரே சொல்ல முடியாது, இறைவன் அறிவிச்ச அடிப்படையில் அவர் சொல்கிறார், மூன்று நாட்கள் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் சுகம் அனுபவீங்கள், இது பொய்யாகாத வாக்குறுதி, எந்த பொய்யும் இதுல கிடையாது, நடந்தே தீரும் என்று சொல்லி அவர் வந்து எச்சரிக்கை பண்ணினாரு. உடனே மூணு நாள் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு கிஸ்ஸா, மூணு நாள் டைம் கொடுத்தா அதை விட்டு போயிட வேண்டியதானே, உடனே அதுக்கு விளக்கங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, அதாவது அது வியாழக்கிழமை தான் முதல் நாளாம், எந்த கிழமைதான் உனக்கு என்ன, மூணு நாள் டைம் கொடுத்தா இதுல கிழமை என்னதுக்கு என்ன, அல்ல என்ன கிழமை வந்துச்சு அந்த என்னைக்கு அறுத்தானா அது அன்னைக்கு டைம் கொடுத்துருக்கு வச்சுக்க வேண்டியதான், கிழமை நமக்கு முக்கியம் கிடையாது, அது வியாழக்கிழமையா, அத முத நாளாம், அதுல முத நாள் என்னாச்சுன்னு கேட்டா, முகமெல்லாம் மஞ்சள் பச்சை அத்தனை பேருக்கும், முத நாள் என்னாச்சு, மூணு நாள் டைம் கொடுத்தாங்கல்ல, முத நாள் வந்து என்னாச்சு, முகமெல்லாம் அனைவருக்கும் மஞ்சள் ஆகிவிட்டது, அப்படிதான் சாலை நம்பி சொல்லி இருந்தாலும் அது வேற சேர்த்துக்கிட்டது. ரெண்டாவது நாள் என்னாச்சுன்னு கேட்டா, ரெண்டாம் நாள் கடந்த உடனே அவங்க முகமெல்லாம் சிகப்பு கலரமா இருந்துச்சான், முதல் மஞ்சள் ஆனிச்சு அம்பிட்டு பேர் முகமும், ஒரு நாள் ரெண்டாவது நாள் பார் அம்பிட்டு பேர் மூஞ்சி சேப்பா போயிருந்தானா, ரெண்டாவது நாள் பார்த்து அவ்வளவு பேர் மூஞ்சி என்ன முகமும் சிவப்பு கலர் ஆயிடுச்சான், மூணாவது நாள் ஆனவுடனே கருப்பு கலரா போயிரு முகம் அப்படின்னாராம், மூணாவது நாள் ஆச்சு என்னவாச்சு முகம்லாம் கருப்பு ஆயிடுச்சான், உடனே என்ன பண்ணிட்டாங்க, முடிந்து விட்டது, கரு முடிந்து விட்டது, மூணு நாள் முடிந்து விட்டதுன்னு சொல்லிட்டு அழித்து விட்டதா சொல்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லல, சாலிஹின் நபியும் சொல்லல, அவங்க சொன்னது எந்த ரெக்கார்டும் இல்ல, மூணு நாள் டைம் மதம் நிறுத்திக்க வேண்டியதான். இன்னும் சொல்ல போனா இந்த இது பொய்யுங்கிறது இந்த வசனத்தில் ஆதாரம் இருக்குது, எப்படி ஆதாரம் இருக்குன்னா, மத்த ஊ நீ சுகமானு வைங்கப்பா, மூணு நாளைக்கு நல்ல சிரிப்பா இருப்பாங்க அர்த்தம், மூணு நாளைக்கு கெடுவில தண்டனை சொல்லல, தமத்த ஊ சலாக தையாம, மூன்று நாட்கள் நல்ல சுகுசா இருங்க, எந்த கவலையும் இல்லாம இருங்க, அப்ப மஞ்சள் கருப்பு எல்லாம் வந்தா தான் கவலை தன்னாலாம் வந்துடும், சொன்னபடி மஞ்சள் ஆகுது, சொன்னபடி சாப்பிட மாட்டானாங்க, அப்புறம் அப்புறம் எப்படி சுகம் அனுபவிக்கிறது, அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து இது பொய்யின்னு வழங்குது. அவர் என்ன சொல்றார் சாலிஹ் நபி, மூன்று நாட்கள் சொகுசாக அனுபவிங்கள், மூணு நாள் ஜாலி ஆயிரு, மூணே நாள் தான் என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்வதில் இருந்து இவங்க சொன்ன மாதிரியான டைப்ல அது இல்லை என்பது விளங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பலம்மாஜா அமருனா, நமது கட்டளை வந்த பொழுது, கட்டளை சத்தம், சத்தம் வந்த பொழுது, நஜ்ஜைனா சாலிஹன் வல்லதீன் ஆமனுமாகும் ரஹமத்து மின்னா, நமது அருளால், இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, ஒரு வித்தியாசமானது, மற்ற நபிமார்களுக்கும் இந்த சாலிஹ் நபிக்கு நம்ம வரலாறு ஆய்வு பண்ணும் பொழுது கிடைக்கிற வேறுபாடு என்னன்னு சொன்னா, ஒரு சமுதாயத்தை அழிக்கிறதா இருந்தா நபிமார்களின் நல்லவர்களையும் அப்புறப்படுத்துவான், அதாவது ஊரை விட்டு போயிருங்க, லூத் நபி சமுதாயத்தை அழிக்க போனான்ல, இடத்த காலி பண்ணுங்க, அழிக்க போறேன் அப்படின்னு போவான், நூ நபி சமுதாயத்தை அழிக்க போகும்போது கப்பல் ஏற்றிட்டு இடத்துக்கு போயிருங்கட்டான், அவங்கள அழிச்சுட்டான், அப்படி அப்படி தூக்கிட்டு வேற இடத்துக்கு கொண்டு போய் தான் செய்வான்ல, காப்பாத்துவான். இவங்க சாலிஹ் நபி மட்டும்தான் வித்தியாசமான முறையில் காப்பாற்றப்படுறாங்க, அங்கேயேதான் இருக்கிறாங்க, அந்த ரஹமத்தினால் காப்பாற்றப்படுறாங்க, அதனால செத்த பிறகு போய் பேசுறாங்க, அட பாதிகள் அந்த மாதிரி நாசமா போயிட்டீங்களா, நல்லா எவ்வளவு சொன்ன கேட்டீங்களான்னு சொன்னார்ல, காலில் போய் பார்த்துட்டு தான் பேசுறாரு அவரு, அப்போ அது என்ன வருதுன்னு